அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து டெலிட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இந்த ஒரு ஐட்டம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 51 ஐடி இந்த 9th ரோ. ஸோ இதை வந்து நான் இப்போ டெலிட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய இந்த செகண்ட் லைனில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனை நான் இப்போ டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் டெலிட்னு டைப் பண்ணுறேன், டெலிட் ஃப்ரம் இப்போ டேபிள் நேம். ஸோ இந்த பர்டிகுலர் டேபிளில் இருக்க சம் டேட்டாஸை நான் டெலிட் பண்ண போகிறேன். ஸோ டெலிட் ஃப்ரம் ப்ரொஃபைல். அண்ட் இப்போ நான் இப்போ இந்த 3 வேர்ட்ஸை நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணேன்னா என்னுடைய டேபிளில் இருக்க எல்லா ஐட்டமும் டெலிட் ஆகிடும். ஸோ எனக்கு இந்த பர்டிகுலர் 9th ரோ மட்டும் டெலிட் ஆகணும். ஸோ அதுக்கு நான் வேர் கிளாஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வேர் ஐடி ஈக்குவல் டு 51. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சேம். ஸோ இங்கே இந்த ஜஸ்ட் இந்த வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி இந்த 51th ஐடியை மட்டும் நம்ம இப்போ டெலிட் பண்ண போகிறோம். ஸோ அதான் டெலிட் ஃப்ரம் ப்ரொஃபைல், ஜஸ்ட் சிம்பிள். ஸோ இந்த சின்ன லைன் கோட் தான் நம்மளுடைய டேட்டாபேஸ் வந்து நம்ம இன்ஃபர்மேஷனை டெலிட் பண்ணக்கூடியது. ஸோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் கமெண்ட் டெலிட் பண்ணாவோ இல்லை உங்களுடைய நம்ம பிளாக்ஸில் ஏதாவது ஒரு போஸ்ட்டை டெலிட் பண்ணாவோ இந்த எஸ்கியூஎல் குரி தான் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ டெலிட் ஃப்ரம் ப்ரொஃபைல், ப்ரொஃபைல் இன் டு த டேபிள், வேர் ஐடி ஈக்குவல் டு 51. ஸோ ஏன்னா நான் வந்து இந்த பர்டிகுலர் ஐடியை வந்து மேட்ச் பண்ணுறேன். 51th இந்த ஐடி 51 இருக்கு இல்லையா, இது மட்டும் இப்போ டெலிட் ஆக போகுது. ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டை காப்பி பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ 1 ரோ அஃபெக்ட் ஆயிருக்கு, அதாவது ஒரு ரோவில் மாறுதல் ஏற்பட்டிருக்கு. நான் என்ன பண்ணிக்கிறேன், திரும்பி செலக்ட் ஆல் காலம்ஸ் ஃப்ரம் ப்ரொஃபைல், அதை நான் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 51th ஐடி 51 காணும். ஸோ அது டெலிட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த சின்ன ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம டேட்டா ஹேண்டில் பண்ணும்போது.